Hi friends, in this video, we will talk about a super dessert recipe. We will talk about this in the next video. We will talk about this in the next video. இதுக்கு முதல்ல நம்ம சொரக்காவோட தோலை சீவிட்டு சொரக்காவோட நடுவுல இருக்கிற சீட் பார்ட்டலாம் ரிமூவ் பண்ணிரணும். சீட் பார்ட் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் மீதி இருக்கிற சொரக்காவை ஒரு கிரேட்டர்ல நல்லா துருவி எடுத்துக்கோங்க. இப்போ நான் எல்லா சொரக்காவையும் துருவி எடுத்துட்டேன். துருவி வச்ச இந்த சொரக்காவை குக்கர்ல போட்டு இது வேகற அளவுக்கு தண்ணி ஊத்தி 5ல இருந்து 6 விசில் வரைக்கும் எடுக்கலாம். நான் அப்படியே டைரக்டா வச்சிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா வேற ஒரு பாத்திரத்துல வச்சு கூட வைக்கலாம். அடிபிடிச்சிடும் பயந்தீங்கனா வேற ஒரு பாத்திரத்துல வைங்க. நான் வந்து 6 விசில் எடுத்துக்கேன். இப்போ பிரஷர் இறங்கனது குக்கரை திறந்து பார்க்கலாம். சொரக்காய் வந்து நல்லா வெந்துடுச்சு. சொரக்கால கொஞ்சம் தண்ணி இருக்கும். அதனால பரவால்ல அப்படியே கூட நம்ம sugar ஆட் பண்ணிக்கலாம். கொதிக்கும்போது அந்த தண்ணி எல்லாம் இழுத்துடும். இப்போ நான் எடுத்துக்க அளவுக்கு நான் 1/2 கப் sugar போட்டுருக்கேன். 200 ml கப்ல 1/2 கப் போட்டுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா கலர் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். நான் வந்து ஆரஞ்சு ஃபுட் கலர் யூஸ் பண்ணிருக்கேன். நம்ம ஆட் பண்ண sugar தண்ணி விடும். நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் தண்ணி இருந்துச்சுல. சோ இந்த தண்ணி எல்லாம் இழுக்கிற வரைக்கும் நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும். இந்த ஸ்டேஜ்ல 7ல இருந்து ஒரு 8 டீஸ்பூன் வரைக்கும் ghee ஆட் பண்ணிக்கலாம். அதோட ஒரு பிஞ்ச் பவுடர் பண்ண ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. ஏலக்காய் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ எல்லா வாட்டரும் அப்சர்வ் ஆகி ஹல்வா கன்சிஸ்டன்சி வந்துட்டிருக்கு. இதுக்கு அப்ராக்சிமேட்டா எனக்கு 20ல இருந்து 25 மினிட்ஸ் ஆச்சு இந்த ஸ்டேஜ் வரதுக்கு. இன்னும் கொஞ்சம் வாட்டர் பபிள்ஸ் வந்துட்டிருக்கு. ஸோ அதெல்லாம் அப்சர்வ் ஆகிற வரைக்கும் கலக்கணும். இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் பக்கம் கலர்ன பிறகு அல்வா வந்து ரெடி ஆயிடுச்சு. ஒரு 2 ஸ்பூன் கீல கேஷ்யூ நட்ஸ் கோல்டன் ப்ரௌன் கலரில் ஃப்ரை பண்ணி அந்த அல்வாவோட ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான எம்மியான அல்வா ரெடி ஆயிடுச்சு. நிச்சயமாகவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி ஒரு சூப்பர் ரெசிபியோட உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.